இப்போ தாவீதோடு கூட இருக்கிறது யாருன்னு தெரியணும் சாத்தானு. இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் என்று சாத்தானுக்கு தெரியணும். நீங்க வேலையில உயர்வு அடையிறீங்க பாத்தீங்களா, உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுல, சாத்தான் அநேக விதமான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வந்து போடும்போது, குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து போடும்போது, நீ ஆராதிக்கிற பத்தியா, நீ துதிக்கிற பத்தியா, அதை பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு பொறாமை வந்து விடுகிறது. என்னடா இவர்கள் சபையை விட்டு போவார்கள் என்று நினைச்சேன், ஆனா இவர்களால போக முடியவில்லையே, இவர்கள் நன்றாக ஆராதிக்கிறார்களே, சந்தோஷமாக துதிக்கிறார்களே, இவர்களோடு யார் இருக்கிறார் என்று சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பள்ளத்தாக்கு ஊடாக போகும் பொழுது, பள்ளத்தாக்கின் வழியாக போகும் பொழுது, நானும் இந்த பள்ளத்தாக்கிலே மடிந்து விடுவேன் என்று சொல்லி நீ நினைத்திருப்பாயானால், நீ ஒருவேளை நீ மடிந்திருக்க கூடும், ஆனா நீ விசுவாசிக்கிற தேவன் என்னோடு கூட நடக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் நீ சொல்லலாம், ஏ பொல்லாப்பே, ஏ சத்துருவே, நீ என்ன என்ன பண்ண முடியாது, இந்த பள்ளத்தாக்கு ஊடாக நீ எதை காமிச்சாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, மரண படுக்கையில நான் படுத்திருந்தாலும் சரி, என் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கையை கட்டி